ஒன்பதாவது ஆன்மீக கண்காட்சி வேளச்சேரி குருநானக் கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அரங்கமானது பிரம்மலை கல்லர் சமூகம், குலதெய்வ வழிபாடு, கோயில் வழிபாட்டு முறைகளையும் கலாச்சார பண்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த அரங்கம் ஏற்படுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த அரங்கத்திலே கடந்த 4 நாட்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த சமூக மக்களுக்கான கலாச்சார பண்பாடு, குலதெய்வ வழிபாட்டு முறைகளை அறிந்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மக்களுடைய வீரம் சேர்ந்த ஒரு போராட்டத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த காட்சி 1919 தென்னிந்தியாவில் ஜாலியன் வல்லபாக் படுகொலை நடந்தது போன்று 1920களிலே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பெருங்காமல்லூர் என்ற கிராமத்தில் வெள்ளை ஏகாதிபத்தியக்கு எதிராக கிளத்தெறிந்த தமிழ் மூத்த குடி சமூக மக்களை, அடக்குமுறைக்கு எதிராக கிளத்தெறிந்த மக்களை வெள்ளை ஏகாதிபத்திய காவல்துறை சுட்டு கொலை செய்தது. அது தொடர்பாக இந்த ஆவணங்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் ஜாலியன் வல்லபாக் படுகொலை சம்பவம் பேசப்படுவது போக, இதேபோல் தென்னிந்தியாவில் அது குறிப்பிட்ட தென் தமிழகத்திலே மதுரையில் நடந்த அந்த சம்பவத்தை அதிகப்படியாக பேசப்படவில்லை. இது போன்ற சம்பவங்களை இந்த அரசுகளும் சரி, இந்த அரசாங்கங்களும் சரி, தொடர்ந்து இந்த சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்த அந்த சமூக மக்களின் ஒரு ஆக்கப்பூர்வ சிறந்த பணியை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கண்காட்சி மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்திய அடிமை இந்தியாவில் வந்து ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 235 பழங்குடி சமூகம் அந்த மக்களை வந்து இந்த வெள்ளைக்கார சமூகம், வெள்ளைக்கார அரசாங்கம் அவங்கள எதிர்த்தனால இவங்க ஆண்டாண்டு காலத்துக்கும் இவங்க நிம்மதியாக வாழக்கூடாது, இழிவுபட்டு வாழணுன்றதுக்காக தன்னை எதிர்ப்பறனாலும், அதே போல் கொடூர போர் முறைகள், கொருளா போர்தல் தாக்குதல் முறையை தொடர்ந்து கையாண்டு வருவதாலும் இந்த மக்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்க வேண்டும், இந்த மக்கள் தொடர்ந்து ஒரு இழிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்த அன்ற பில்டிங் பிரபு, அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு ஆட்சி காலத்தில் 236 சாதிகளை குற்றப்பழங்குடிகள் என்று அறிவித்த இந்த ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசு தொடர்ந்து இந்த மக்களை கொடூர பணிகள், கல் உடைக்கிறது, அதே போல் சூ தொழிற்சாலை, நிலக்கரி, அப்புறம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், இது போன்ற கொடூர பணிகளை கொடுத்து இந்த மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. அதே போல் இந்த சமூக மக்களில் வீரியமாக செயல்படுற மக்களை தொடர்ந்து அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஆண் வரிசை பெறக்கூடிய ஆண்களை தேர்ந்தெடுத்து பினாங்கு நாடு கடத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நாடு ஏரியா விட்டு ஏரியா கடத்துறது. இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த பகுதியில் அதிகப்படியான கிளர்ச்சியில் ஈடுபட்ட அந்த கல்லர்களை இங்கே சென்னை அருகில் இருக்கிற அசீஸ் நகர், விழுப்புரம் பக்கத்தில் இருக்க அசீஸ் நகர்னு ஒரு செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தி அங்கே கொண்டு வந்து கொஞ்சம் பேர் அடைச்சாங்க. அதுக்கப்புறமா சென்னைக்கு அருகாமலேயே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம் அருகில் பம்மல் செட்டில்மெண்ட் என்ற பகுதியில் அங்கேயும் வந்து ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மக்களை கொண்டு வந்து அடைச்சாங்க. அதுக்கப்புறமா ஓட்டேரி என்ற சிட்டிக்குள்ளே ஓட்டேரி செட்டில்மெண்ட் பகுதியிலையும் கொண்டு வந்து அடைச்சாங்க. அது அந்த ஒரு 125 வருஷமாக அந்த மக்களை வந்து அந்த கலாச்சார பண்பாடுகள்லேருந்து தொடர்ந்து கொண்டு வந்து இங்கே வெளியில் வச்சதுனால எதுவுமே தெரியல. அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. இந்த மக்கள் வெள்ளக்கார காலத்தில் ஒரு சுதந்திரத்துக்காக போராடினதுக்காக இவங்களை அதிகப்படியான குடும்பப்படுத்தி அதிகப்படியான ஒரு துன்புறத்துக்குள்ளாக்க இந்த அரசாங்கம் இன்றைக்கி இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிருக்காங்க. உலகத்திலேயே தோன்றிய முதல் மனித இனக்குழுக்கள் யார் என்று இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக உலக மானிடவியல் ஆராய்ச்சியாளரும் மற்றும் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கப்ப மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு தற்செயலாக ஒரு விசிட் வராங்க. விசிட் வந்து அங்கே இருக்கிற மானிடவியல் ஆராய்ச்சி பிரிவில் எடுக்கப்பட்டுள்ள இரத்த மாதிரிகள், மனித தொடர்பான ஜீன்களை எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் செல்லம்பட்டி அருகில் ஜோதி மாணிக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற விருமாண்டி என்ற ஒரு நபருடைய ஜீன் ஒத்து போகிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த நபரோட குடும்பத்தை போய் எடுத்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 48 பேரை, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 48 பேரை எடுத்து பார்க்குறப்ப இவங்க தான் M130, எல்லாருக்கும் ஒரே ஜெனட்டிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. M130 என்பது குரங்கிலிருந்து மனிதனாக தோன்றிய அடுத்தது M129 குரங்கு, M130 M130 அந்த முதல் அந்த என்ன சொல்கிறது அந்த இந்தியாவுக்கு அருகில் இருக்கிற லெமுரியர் கண்டம்னு நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, பல ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அந்த லெமுரியர் கண்டத்தில் வாழ்ந்த மனித இனக்குழுக்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறப்ப இவங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா
அங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சரி அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் போய் அறிவிக்கிறாங்க. இவங்க தான் உலகத்திலேயே தோன்றிய முதல் மனித இனக்குழுக்கள். இவர்களால் ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களுக்கும் மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இந்த உலகத்துக்கே முதல்ல தோன்றிய முதல் மனித இனக்குழு மனித இனக்குழுக்கள் தமிழன் என்றும் மதுரையை சேர்ந்தவர் என்பதை பெருமை கொள்வோம். அது கொடூரமான சட்டம். சட்டத்தை வந்து பிரமலக்கிழர் வாழும் பகுதியில் 1920 புகுத்துகிறார்கள். இதை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் போது பெருங்காமலூர் என்னும் கிராமத்தில் 17 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் கொலை செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். இந்த சம்பவம் என்பது உலகத்திலே மிகப்பெரிய கொடூரமான சம்பவமாகும். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக கிளர்ச்சி எழுந்தது. அப்போது அச்சமயத்தில் கேரளா பகுதியிலிருந்து ரோஜாப்பூ தேவர் என்பவர் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார். அதே போல் முத்துராமலிங்க தேவர் என்பும் அரசியல் தலைவர் இப்பகுதி மக்களுக்காக குற்றப்பரம் சட்டத்தை எதிர்த்து ஆங்கிலேயரை எதிர்த்து தொடர்ந்து போராடி அவர்களை மீட்டெடுக்கிறார். இந்த குற்றப்பரம் சட்டம் என்பது செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட் என்றால் என்னென்னா, அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியை விட்டு வேற எங்கும் போக செல்லக்கூடாது. அந்த பகுதியிலே ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு அடிமை வாழ்க்கை வாழுவது. இரவு நேரங்களில் காவல் நிலையத்தில் அவர்கள் உறங்க வேண்டும். பகலில் தான் அவர்கள் வெளியில் வர வேண்டும். எந்த ஒரு குற்றச்செயலும் செய்யாமல் அவர்கள் மீது போடப்பட்ட இந்த சம்பவம், இந்த குற்றப்பரம்பரை என்பது இந்தியாவில் யாருக்கும் போடப்படாத சட்டம். இந்த மக்கள் ஏன் அவங்க மேலே போகிறாங்கன்னா, இவங்க ஆங்கிலேயர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து எதிர்த்து வந்தாங்க. ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கெட்டதை புறத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள மக்களையும் பாதுகாத்து வந்தாங்க. அது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கலை. அதனால தான் இந்த மக்கள் மீது இந்த சட்டத்தை போடுறாங்க. இதான் குற்றப்பரம்பரை சட்டம்.